ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்த ஜாப்ஸை பற்றி பார்க்க போனால், சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ வேக்கன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 72 வேக்கன் போல் கொடுத்துருக்குறாங்க. ஜூனியர் இன்ஜினியர் ப்ரொடக்ஷன், அப்புறம் ட்ரெயினி ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கலை, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ருமெண்டைசேஷன் ட்ரெயினி, அப்புறம் வந்து ஜூனியர் டெக்னீஷியன் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 72 வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. கேட்டகிரி வைஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்னையிலேருந்து அப்ளை பண்ணணுன்னா நேரத்துலேருந்து போட்டிருக்கிறாங்க. அது நேரத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய போஸ்ட்டோடைய இது வந்து கொடுத்துருக்குறாங்க. யார் யார் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டியோடு இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா அங்கே தெரிஞ்சு பாருங்கள், பொசிஷன் ஆஃப் போஸ்ட்டு கோடு 1, 3, 6, அதாவது வந்து ஆட் நம்பருக்கெல்லாம் 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் நம்பர் போஸ்ட்டுக்கெலாம் வந்து 26 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, கேட்டகரிஸ் இது வச்சு கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் ப்ரொடக்ஷனுக்கு வந்து என்ன படிச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. 3 இயர் டிப்ளமோ இன் கெமிக்கல், அப்புறம் மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் 3 இயர், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் 11 இதில் வந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரிக்கல் படிச்சுருந்துருக்கணும் அப்படின்னு, இன்ஸ்ட்ருமெண்டைசேஷனுக்கு இன்ஸ்ட்ருமெண்டைசேஷன் படிச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அப்படி கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கிடுங்க. ஜூனியர் டெக்னீஷியனுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன படிச்சுருந்துருக்கோன்னா, இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஐடிஐ வந்து ஐடிஐ வித்து என்ஏசி நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சு வந்து வச்சுருக்கணும். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஐடிஐ இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து நீங்கள் ஐடிஐ படிச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, பொறுமையாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, கடை ஸ்டேட்டுங்க இல்லை, லாஸ்ட்டு பேஜுக்கு வரேன். ஓப்பனிங் டேட் வந்து நேரத்துலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் ஸ்டேட் வந்து எத்தனா 14/4 சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு வந்து 2/5 இது பண்ணலாம். ஆன்லைன் டெஸ்ட் வந்து 8/5 நடக்குது. சரிங்களா, இந்த ஜாப் பிடிச்சிதுன்னா அப்ளை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு ஜாப் அல்லது இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.